இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மதுரையில் உள்ள கடம்பாவனம் ரெசார்ட்டை பற்றி தான். இந்த ரெசார்ட் எங்கே இருக்குன்னா மதுரையிலேருந்து நத்தம் போகிற வழியில் உள்ள ரோட்டில் தான் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த ரெசார்ட்டை பற்றி சொல்லணுன்னா இது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ள தள்ளியே இருக்குது. ஸோ ரோட் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப காமான ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குது. ஸோ நாங்கள் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடியே ஒரு குதிரை சிலை இருந்துச்சு, அதை தாண்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் பார்க்கும்போது அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன் இருந்துச்சு. அண்ட் நம்மளும் மெதுவாக அந்த ரிசப்ஷனுக்குள்ளே போனோம். அண்ட் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ரிசார்ட்டில் மல்டிபிள் ஃபோட்டோஷூட்ஸ் ரீயூனியன் அந்த மாதிரி தான் அதிகமாக நடக்கும்னு சொன்னாங்க. பெர் பர்சனுக்கு என்ட்ரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டோம். ஸோ அதுக்கு 200 ருபீஸ் என்ட்ரின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 200 ருபீஸ் கொடுத்து அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் உள்ளே போயிருந்தோம். அண்ட் அந்த ஃபார்மாலிட்டி முடிக்கும் போதே ஃபோட்டோஷூட்ஸ்க்கெலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருந்தாங்க. லைக் ஃபஸ்ட்டு 5 ஹார்ஸுக்கு வந்து 6000 சார்ஜ் பண்ணுவோம், அண்ட் 5 பேர் தான் அலௌடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 5 to 10 ஹார்ஸுக்கு 7500 சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கும் அதே 5 பேர் தான் அலௌடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங்க்கு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சுது, பட் ஸ்டில் அந்த இடம் ஒர்த்தாக இருந்தது. ஸோ அந்த 5000 கொடுக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் உள்ளே போனோடனே அவங்க லான் தான் இருக்கும், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது. அது உண்மையிலேயே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, எல்லா பக்கமும் க்ரீனாக எல்லாமே சூப்பராக மெயின்டைன் ஆகியிருந்தது. அண்ட் ஸ்லோவாக அவங்களோட ரெஸ்டாரண்ட் நம்ம போயிருந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து 2 சைடு இருந்துச்சு, ரைட் சைடில் இருக்கிறது ஏசி ரெஸ்டாரண்ட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நார்மல் ரெஸ்டாரண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு கப்பிள் ஷூட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதையும் நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக உட்காந்துருந்தோம். அண்ட் உங்ககிட்ட என்ன அட்வான்டேஜ்னா நம்ம இனிஷியலாக பே பண்ண 200 இங்கே ஸ்நாக்ஸ் அப்படியே நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம், பட் ஸ்நாக்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்தது. அந்த லான்லேருந்து பார்க்குற கம்ப்ளீட் வியூ, இந்த வியூ உண்மையிலே நல்லா இருந்துச்சு. மதுரையில் இப்படி ஒரு வியூ இருக்குன்றது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்கான விஷயந்தான். ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம தங்கியிருந்த ரூம். இந்த ரூம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம ரிசப்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நான் இந்த ரிசார்ட்டுக்கு லாக்டவுன் முன்னாடி வந்திருக்கேன், அப்போ அவங்கக்கிட்ட ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, பட் நான் இப்போ கேட்கும்போது அதில் தண்ணி இல்லை அண்ட் மெயின்டெனன்ஸ் எதுவுமே சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த ரூம்ஸுக்கு போகிற வழியிலேயே சைடில் ஒரு சின்ன இடம் இருந்துச்சு, அதுதான் கார் பார்க்கிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த கார் பார்க்கிங் போகிற வழியில் ரோடே சுத்தமாக சரியில்லை, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியான வண்டி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக கீழே உரசுறதுக்கான சான்சஸ் நிறையா இருந்தது. அண்ட் இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூம், மேலே கீழே இருக்குது, ரெண்டுமே கம்ப்ளீட் வேறு வேறு போர்ஷன் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் தனி வில்லா மாதிரி இருந்துச்சு. நம்ம தங்கியிருந்தது வில்லா இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரூம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தோம். ரூம் உள்ளே உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, காட் சைஸும் பெருசாக இருந்துச்சு, ஆம்பியன்ஸ் வைஸுமே உண்மையிலேயே பெட்டராக இருந்தது. அப்படியே ஸ்லோவாக பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். பாத்ரூமே ஒரு ரூம் சைஸுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அண்ட் இதோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷவர் வந்து மேலே ஓப்பன் ஷவர். முதல்ல இப்படி ஒரு ஷவர் இருக்கிறது இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.